இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ரூஸ்டர் நியூஸ் சேனலுடைய ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ரூஸ்டர் ராகுல் சார் தான் இருந்திருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு வினேஷ் போகாத் தமிழக இந்திய முழுக்க அந்த ஒரு பெண்மணி போற்றுதலுக்கு உரிய ஒரு நபராக தற்போது பார்க்கப்பட்டு வருகிறார். கடந்த ஆண்டு இதே பெண்மணி போலீசாரால் சாலைகளில் வந்து தர தரவென இழுத்துச் செல்லப்பட்டார்கள். அவர் மட்டுமல்ல பல மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த 100 கிராம் அவர் எடை கூடுதலாக இருந்தார் அப்படின்றதுக்காக அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம இந்திய திருநாட்டிற்கு ஒரு எவ்வளவு பெரிய பேரிழப்பா நீங்க பாக்குறீங்க? டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாரா அல்ல டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டாராங்கிற கேள்வி இங்க வருது. ஓகே, எப்படின்னா ஒரு வீராங்கனை, அது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், அவர்களுக்கு தெரியும். ஏன்னா பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் நேற்றுல இருந்து ஊடகங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க. பஜரங் புனியா, ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம் திஸ் மார்னிங். அகில் குமார் பாக்ஸர், அவர்கிட்ட நான் பேசினேன் காலையில். அண்ட் பல்வேறு நபர்கள் கொடுத்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ராகுல் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன எங்களால ஜீனரிக்க கூட முடியவில்லை. அந்த அளவுல வேதனைக்குரிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இது. சாதாரண நபர்களுக்கு ஒரு ஒலிம்பிக் பதக்கம் தானே நீங்க பாத்துட்டு போயிருவீங்க, பட் ஒரு 100 கிராம் எடையை குறைப்பது எங்களுக்கு தெரியும். 100 இல்ல 2 கிலோ கூட எங்களால குறைக்க முடியும். ஆனால் குறைக்கக்கூடிய அந்த வேகத்துல பெண்ணால் குறைக்க முடியாது. பிகாஸ் பெண்களுக்கு வந்து வேர்வை குறைவாக வரும். ரெண்டாவது, ஷி வாஸ் டீஹைட்ரேட்டட். அந்த வெயிட்டை குறைக்கும் போது கடைசியா ஒரு சிப் தண்ணி கிடைக்காதாங்கிற அதுல நான் ஏங்கி இருக்கோம். எங்களுக்கு பாட்டில் இருக்கும், அந்த பாட்டுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு ஒரு டிராப் தண்ணியை வச்சுட்டு நாங்க மேனேஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறோம். இது வந்து சாதாரணமான மக்களுக்கு புரியாதுன்னு சொன்னாரு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விகேஷ் புகாட், வினேஷ் புகாட் நேற்று இரவு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல. மா குஷ்தி மேரே சே ஜீத் கை ஹை மே ஹார் கை, மாஃப் கர்னா ஆப்கா சப்னா மேரி ஹிம்மத் சப் பூட் சுகே ஹை இஸ்ஸே ஜியாதா தாக்கத் நஹி ரஹி ஹை. அம்மா தன்னுடைய அம்மாவை அட்ரஸ் பண்ணி எழுதுறாங்க. மல்யுத்த போட்டியில மல்யுத்த என்னை வென்றுச்சு, நான் மல்யுத்த தோத்து என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய கனவை என்னால பூர்த்தி செய்ய முடியல. இதற்கு மேல் என் உடம்புல சக்தியும் கிடையாது தெம்பும் கிடையாது. அல்விதா குஷ்தி 2001-2004, டாடா பாய் பாய், நன்றி மல்யுத்தத்திற்கு. 2001 தொடங்கி 2024 வரை ஆப் சக்கி ஹமேஷா ரெடி ரஹோங்கி. நான் உங்கள் அனைவருக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்திய மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு நன்றி. எவ்வளவு ஆழமான வார்த்தைன்னு நீங்க பாருங்க. இதே பெண்மணிதான் போன வருடம், இன்னும் சொல்ல போனால் 2022 டிசம்பர் மாதத்தில இருந்து மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தார். மென்டல் ஹராஸ்மெண்ட், பிசிக்கல் ஹராஸ்மெண்ட், இமோஷனல் ஹராஸ்மெண்ட். யார்? பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபருடைய பேர் பிரஜ் பூஷன் சரண் சிங். இந்த இடத்துல ஒரு கார்ட்டூன் இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன். எந்த அளவுல அது உண்மை எடுத்துக்காட்டு இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த கேமரால நீங்க பார்க்கலாம். ஒட்டுமொத்த கதையே இந்த ஒரே படத்துல வெளிவந்து. வினேஷ் புகாட் அந்த வெயிட் மெஷின்ல நிக்கிறாங்க. பின்னாடி ஒரு கால், அந்த கால் யாருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஐ கேன் ஷேர் திஸ் இமேஜ் வித் யூ. வெயிட் நிக்கும் போது பின்னாடி ஒருத்தர் வந்து அந்த 100 கிராம் கூட்டி இருக்கிறார். திஸ் இஸ் த ஃபேக்ட், திஸ் இஸ் த ரியாலிட்டி. விளையாண்டுட்டு ஒலிம்பிக் பதக்க வீரர்கள், இவர்கள் சாதாரணமான நபர்கள் கிடையாது. ரெண்டு பேருமே சொன்ன ஒரு விஷயம், இந்த விஷயம் வந்து பல்வேறு நபர்களுக்கு தெரியாது. அஸ் எ ஸ்போர்ட்ஸ்மேன் ஐம் டெல்லிங் யூ ராகுல் அப்படின்னாரு. ரெண்டு மிஷின் இருக்குமா, வெயிட் மிஷின் வந்து ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் அவங்க நேரடியா ஃபர்ஸ்ட் மெயின் போடியம்க்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க டெஸ்ட்க்கு முன்னாடியே நீங்க ஒரு இடத்துல போய் தன்னுடைய வெயிட்டை செக் செஞ்சுக்கலாம். அதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, எனக்கு வந்து சரியா இல்லைன்னா யூ கேன் டேக் டைம் 1/2 hour, 1 hour, யூ கேன் டேக் டைம் பெர்மிஷன்.
வினேஷ் போகாட் ஹூ வாஸ் 49 kg and 900 grams ஆன் 6th மார்னிங் யூ நோ ஷி டிஃபீட்டட் 3 வேர்ல்ட்ஸ் டாப் ரெஸ்லர்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய 3 மிகப்பெரிய ரெஸ்லர்ஸ்களை தோக்கடித்ததுக்கு பின்பு 7 மணி நேரத்தில் 3 பாட் 7 hours குள்ள அந்த விஷயம் நடந்திருக்கு. அப்ப அவருடைய வெயிட் வந்து 49 kg 900 grams ரைட். எப்படி 52 மாறுச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா she became 52 kg சேம் நைட். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா யூனோ இதுல வந்து சதி எல்லாம் எதுவும் இருக்காது பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட் அண்ட் நீங்க சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா அடுத்த நாள் நீங்க பாட் பண்ண முடியாது. அண்ட் திஸ் எவ்ரி இது வந்து இந்தியனுடைய இந்தியன் அத்லீட்டுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அத்லீட்டும் செய்யக்கூடிய விஷயம் தான் பிகாஸ் யூ நீட் எனர்ஜி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தட் 2 kg ஷி ட்ரை டு ஷ்ரெட் யூனோ ரன்னிங் போறாங்க சோனா பாத் எடுத்துக்கிறாங்க எல்லாமே பண்ணி கூட காலையில பாத்தீங்கன்னா ஒரு 400 grams எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. அந்த 400 grams குறைக்கிறதுக்கு நைட்லயே முடியெல்லாம் வெட்டி இருக்காங்க. Can you imagine how difficult it is, you know, as a woman? As a woman, mudiya vetti irukanga. Avarude dress la la, you know, changes seiyapattirukku. The shoes la changes seiyapattirukku. Ellame senju koda 50 kg and 100 gram. Idu indha naattu sports authority of India valiyaga pona aras adhigarigal. PT Usha, you know, ஸ்போர்ட்ஸ் மேனை விட கவர்மெண்ட் படத்துல சுகமாக சுத்திட்டு வரக்கூடிய இது போன்ற அதிகாரிகள் பிசிஷியன் டைட்டிஷியன் கோச் இவர்கள் எல்லாருமே பொறுப்பு. ஒலிம்பிக்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு, இஃப் யூ ஆர் 1 gram ஒரு 10 gram எக்ஸ்ட்ரா ஆல்சோ யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட். திஸ் எவ்ரிபடி நோ ரைட். அண்ட் வினேஷ் புகாட்டை பொறுத்தவரையில் நீங்க பார்த்தீர்கள்னா 2016 she has been going to Olympics and this is her 3rd Olympic. She is not a normal person. This is not her 1st Olympic that she doesn't know anything. She is a pro. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், you know, விதிமுறைகள் எல்லாமே தெரியும். விதிமுறை என்ன சொல்லுதுன்னா அப்படி நீங்க 100 grams or 200 grams அதிகமா இருந்தால் she had already secured silver, you know, fight பண்ணி ஜெயிச்சாலோ தோத்தாலோ ஜெயிச்சா gold தோத்தாள் silver. ஒவ்வொரு அத்லீட்டுக்குமே ஒரு ரூல் இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு, தன்னை இன்ஜர்டாக காட்டலாம். யூனோ வென் த அத்தாரிட்டி அத்தாரிட்டேரியன்ஸ் வென் த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யூனோ இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியிலிருந்து போன நபர்கள் இன்க்ளூடிங் பிடி உஷா பிகாஸ் ஷீஸ் பீன் அ ரன்னர் தலைவராக அவங்களுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் தெரியாதா? தெரியும். யூ குட் ஹாவ் இமீடியட்லி told the authority that she is injured. Adibattirukke, she is not okay, she cannot fight. And the fight nadakkamaliye and the silver medal avargalukku kadaithirukkum. Yeah, neenga sollala எதற்காக பிடி உஷா அம்மையார் வந்து இப்ப அவர்கள் உடல்நல குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது அவரை சந்தித்து புகைப்படலாம் நம்ம வெளியே வந்துச்சு. அது டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் எது வேணாலும் எழுதலாமே ரைட். டேமேஜ் பண்ணியாச்சு, நீங்க அப்பீல் கொடுக்கல ரைட். நீங்க அந்த பெண் வந்து 50 kg 100 gram எக்ஸ்ட்ரா ஒரு 10 gram 40-50 grams அதிகமா இருந்தாலே டிஸ்குவாலிஃபை உங்களுக்கு நல்லா தெரியும். பட் தி ஸ்போர்ட்ஸ்மேன் ஹேவ் அ அத்தாரிட்டி, ஷி ஹேஸ் அ ரைட் டு சே ஐ எம் நாட் வெல் அண்ட் தட் வாஸ் ஹேப்பன் நோ டிஹைட்ரேஷன் ஆயிடுச்சு அங்க போய் அவங்க மருத்துவமனையில அட்மிட் செய்யப்பட்டார். அவங்க பொய்யெல்லாம் சொல்லலையே. திஸ் வாஸ் ஜென்வின்லி ஷி வாஸ் நாட் வெல், ஷி வாஸ் நாட் ஏபிள் டு ஃபைட். அந்த அடிப்படையிலே அவங்களுக்கு அந்த சில்வர் கிடைச்சிருக்கோம் பின்னணி இருக்குமா? இருக்கு. நீங்க ஒரு சில விஷயங்களை பாருங்க. When Vinesh Phogat won 3 continuous battles, you know, bots. அதுல ஜப்பானை சார்ந்த அந்த பெண்மணி, she is like 18 years experience, 14 years 82 மேற்பட்ட you know மல்லயுத்த போட்டிகளை கலந்துருக்கிறாங்க, 4 gold medal வச்சிருக்காங்க, she has 4 world records. அந்த மாதிரியான பெண்மணியை தோக்கடிச்சதுக்கும் கூட she didn't
nobody from the government had even tweeted. Sports ministry had not tweeted. Mr. Narendra Modi had not tweeted. I'll give you one very strong evidence what I have in me with me. 12:23 August 7th, 2024 Team India. Government of India வழியாக ஒரு மிக முக்கியமான அப்டேட் கொடுக்கப்படுது. அப்டேட் இல்ல, இட் இஸ் அ நியூஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் தட் வினேஷ் புகாட் ஹாஸ் பீன் disqualified. It is with the regret that Indian contingent share a news of the disqualification of Vinesh Phogat from women's wrestling 50 kg class. Right? நீங்க எதற்காக சார் நீங்க அங்க போய் அப்பீல் கொடுக்கல? அப்பீல் கொடுத்தது முன்னாடியே என்ன அவசரம் உங்களுக்கு? You have not fought. நீங்க அந்த அப்பீல் எப்ப போச்சுன்னா, வினேஷ் புகாட் மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அப்பீலே போகுது. அதுவும் வினேஷ் புகாட் வழியாக போகுது, நாட் பிடி உஷா டிட் டு எனிதிங். ஓ ஓகே. யூ நோ, மற்ற அதிகாரிகள் டிட் டு எனிதிங். சோ அப்ப நம்மளுடைய இந்திய அதிகாரிகள் மூலமாக அவர்கள் இது அபிஷியல் அறிக்கை கொடுக்கப்படுது சார். ஓகே, அபிஷியல் அறிக்கை 12:23 கொடுக்கப்படுது. 12:49 நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் போடுறார். ஹவ் மெனி மினிட்ஸ் ஃப்ரம் 23 to 49? Just a 20 minutes. Hardly 20 minutes. Yes. Right? 20-25 minutes. அதுக்குள்ள நரேந்திர மோடி ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாரு? வினேஷ், யூ ஆர் அ சாம்பியன் அமங் சாம்பியன்ஸ். யூ ஆர் இந்தியாஸ் ப்ரைட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இந்தியன். டுடே செட் பேக் ஹர்ட்ஸ். பிகாஸ் யூ ஆர் அ பிரைம் மினிஸ்டர். டுடே செட் பேக் ஹர்ட்ஸ். ஐ விஷ் வேர்ட்ஸ் குட் எக்ஸ்பிரஸ் தி சென்ஸ் ஆஃப் despair that I'm expressing. At the same time, I know that you expedite wrestlings. It has always been your nature to take challenges head on. Come back stronger. We are all rooting for you. Right? Veer Penmani, adhu idhu ellame neenga solreenga, but you accepted, man. So the mere neenga immediate enna solirukano as a prime minister, it is a pride of 140 crore people. You know, she didn't just go to that bot just like that. மூன்று பெண்மணிகளை 7 மணி நேரத்துல, you know, தோற்கடித்ததற்கு பின்பு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா அந்த பெண்மணி அங்க போயிருக்காரு. இரவு பூரா 52 kilo சாப்பாடு சாப்பிட்ட உடனே, and this is every sportsman does, you know, they go through. And the 100 grams காக, you know, definitely if Vinesh Phogat have got another 1 hour or 2 hours, she would have done it. You know, at the 2 minutes liye the Japan penmanikku Sara from USA avgalkulla the poti nadakkalle night than nadanduchu. From the disqualification time till the second bout, it was all like 14-15 mani neram irundhuchu. You know, 14-15 hours. And the 14-15 hours, if she had got, or if the authority arasu panathai veitha anga poi authority ah nikkakoodi avargal Indian sports authority side la irundhu porundavargal avargal andha muyarchi eduthirundargal na, she is injured, she is not well, she cannot fight, but she has right to be. But neenga ivlo vishayangala irundhu meerpal kaatringa. இதுல இருந்து எங்களால என்ன எப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, கடந்த காலத்துல அவங்க அந்த அரசுக்கு எதிராக அந்த போராட்டத்தை ஈடுபட்டதன் ஒரே காரணத்துக்காக வஞ்சகம் வச்சு பாரதிய ஜனதா இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. Of course, yes. Of course, yes. And I can challenge this through many ways. You know, hockey team வந்து பியூட்டிஃபுல்லா விளையாண்டாங்க. பியூட்டிஃபுல்லா விளையாண்டாங்க. செமி ஃபைனல்ஸ்ல தோத்துட்டாங்க. தோத்தது பின் என்ன நடக்குது? பிரைம் மினிஸ்டர் மோடி ஊக்கம் அளிக்கும்படி, you know, ரொம்பவே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் மெசேஜ் என்கரேஜ் செய்யும்படி எழுதுறாரு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எழுதுறாரு. யூனோ, ஒரு தோத்து போன டீமுக்கு நீங்க அவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க. பட் வென் வினேஷ் புகாட் வான் ஆன் 6th, where were you? Where was Mr. Prime Minister? Where was Sports Minister? இப்ப இந்த விவகாரம் சம்பந்தமாக லோக்சபால நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்.
அதற்கு நேற்று தினம் 3 மணி வாக்கில் வந்து அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள் பதிலளிக்க இருப்பதாக வந்துச்சு செய்திகள். அனுராக் தாக்கூர் has to reply when you have a sports minister. இப்ப இன்றைய தினம் கூட லோக்சபா அதாவது ராஜ்யசபாவில் இந்த விவகாரத்தை விவாதிக்க மறுத்திருக்கிறார் ஜெகதீப் தன்கர் அவர்கள். எப்படி இந்த சம்பவங்கள் நான் பாக்குறது? See, yesterday I was feeling very bad when India's sports minister, you know, he came on picture, you know, Mansukh Mandaviya. அவர் என்ன பேசுறாருனா, நாங்க தினேஷ் புகாட்டுக்கு என்னெல்லாம் செலவு செஞ்சோம், எவ்வளோ நாங்க யூனோ எத்தனை பேர் அவருக்காக நாங்க நியமிச்சோம், அண்ட் யூனோ அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியை பத்தி நீங்க பேசல, யூனோ அந்த பெண் மீது செலவு கணக்குகளை நீங்க பார்லிமெண்ட்ல காட்டுறீங்க, விச் மீன்ஸ் வாட், ரைட்? இந்தே வினேஷ் புகாட் லாஸ்ட் டு லாஸ்ட் இயர் அந்த பெண்மணி பதக்கம் வென்று இந்தியாவிற்கு திரும்பும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வைத்து பாராட்டி பேசினார். When the same girl was sitting on the road protesting against your own MP, you didn't even put a FIR. FIR யார் மீது போடப்பட்டது? பபிதா புகாட், வினேஷ் புகாட், பஜரங் புனியா, சாக்ஷி மலிக், யூனோ இவங்க மேல நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க. 38 நாட்கள் பிளாட்ஃபார்ம்ல, யூனோ அதே இடத்துல அவர்கள் அந்த அந்த களத்தையே அவங்க மல்லயுத்தமாக மாத்தி விட்டாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்திர கங்கை நதியில போய் கரைக்க போன போது கூட நீங்க அமைதியா இருந்தீங்க, ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க பேச வேண்டாம், அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் டேக்கன் அ இமீடியட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யுவர் ஓன் எம்பி, யூ குட் ஹவ் சாட் ஹிம், கோர்ட்டுக்கு போய் கோர்ட் அந்த டைரக்ஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் யூ ஆர் புட்டிங் அன் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் போட்ட பின் கூட அந்த நபர் அந்த பதவியில இருந்து விலக வேண்டும். இன்னும் சொல்ல போனா வினேஷ் புகாட் இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பே அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சதி எனக்கு நடக்கும். ஷீ சேட் என்னுடைய கடைசி ஒலிம்பிக்கா இது இருக்க போகுது. மெனி பீப்புள் ஹூ ஆர் நாட் ஹாப்பி மீ ஈவன் கோயிங் தேர், பட் நான் ஏதோ ஃபைட் பண்ணி போறேன். அங்க எனக்கு பதக்கம் கையை விட்டு போறதுக்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு, பட் ஐ அம் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட். ஏன்னா பிரஜ்பூஷன் சரண் சிங் தேர்வு செய்யப்பட்ட அந்த நபரால் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் தான் இன்னைக்கும் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறாங்க. ரைட், தே கேன் டூ எனி திங். She had anticipated this before she leave. She had given the statement. You know, that means what? Olympic, ஒரு பெண் போறாங்க, ரைட்? ஒலிம்பிக் குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்ல, ஒலிம்பிக் குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அரசாங்கத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதே பிரஜ்பூஷன் சரண் சிங்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், இதே இரண்டு சிஸ்டத்துக்கு எதிராக தானே இந்த பெண்மணி போராட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப கேவலமா நியூஸ் 18ல இருந்து ஒரு ஆங்கர் ஷீ ஸ்போக், நீங்க பரிச்சை எழுத போறீங்க, பரிச்சைக்கு நான் நைட்டு பூரா நான் படிச்சேன் நீங்க சொன்னா அது சரியா இருக்குமா? நீங்க ஃபர்ஸ்ட் டே ப்ரிப்பேர் பண்ணேன்னு அந்த பெண்மணி சொல்லுது. அதற்கு மன்னிப்பும் கேட்டிருக்கு அந்த ஆங்கர், அந்த ஆங்கர்ல அந்த நிரோடமே மன்னிப்பு கேட்டிருக்கு. ஓகே, யாருடைய சேனல்? முகேஷ் அம்பானியோட சேனல். யூ நோ திஸ் இஸ் வாட் வி ஆர் சீயிங் நான்சென்ஸ் இன் தட் ஸ்டூபிட் பாக்ஸ், ரைட்? 2 கிலோ எப்படி கூடும்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க ஹக்கீம், ஜஸ்ட் ட்ரிங்க் 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர், 200 ml 400 ml, இமீடியட்லி யூ வில் இன்க்ரீஸ், எஸ் ஆர் நோ? டெஃபினெட்லி. போய் நீங்க யூரின் பாஸ் பண்ணிட்டு வாங்க, 50-60 கிராம்ஸ் குறைஞ்சிடும், எஸ் ஆர் நோ? ரைட், நீங்க போட்டிருக்கக்கூடிய துணிகள்ல இருந்து எல்லாமே எடை தானே. சோ யூ நோ யுவர் பாடி வெல், அண்ட் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து சயின்ஸ் செய்ய மிஞ்சி போயிருவாங்க. யூனோ அவங்களுடைய பல்ஸ் ரேட்டை போய் பாருங்க, அவங்களுடைய ஹார்ட் பீட்டை போய் பாருங்க, ஸ்வெட் லெவல்ல ஸ்ட்ரெஸ் லெவல போய் பாருங்க. யூனோ எவ்ரி திங் வில் கோ அகேன்ஸ்ட் த மெடிக்கல் சயின்சஸ். மெடிக்கல் சயின்ஸால ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட உடம்பு புரிஞ்சுக்க கூட முடியாது. யூனோ அந்த அளவுல தே ப்ரிப்பேர் தேர் பாடி. இட் இஸ் நாட் ஈஸி. ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் 10 மணி நேரம்
யூனோ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஓகே சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கலான் இருக்கேன். இப்போ தொடர்ந்து எதிர்கட்சிகள் இதை விவாத பொருள் ஆக்கணும் நாடாளுமன்றத்துல அப்படின்ற ஒரு கோரிக்கையை இரு சபைகளையும் definitely opposition leaders, in fact prime minister modi ki kuda or megaperiya vaipu mansukh mandviya the sports minister of india avarkum kadaitha megaperiya vaipu inda naatin penmani inda naatin magalana vinesh pugat irukku neethi nyayam kadaikkum inike haryana chief minister sonna silver medal ku ennalam kadaikkum adu ellame naanga kudukom boss we don't want this she is a gold medalist as per me she is a gold medalist she was capable of doing that you snatched that opportunity from him for her right evlo mana vedanilla irundha pen irundhukum nu neenga paarenga adutha nimadame resignation la thooki potturukku retirement arivichirukku 2001 to 2024 that 23 years yes the kind of dedication she showed to two decades right avarude appavum மல்லயுத்த வீரர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. தங்கல் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, தங்கல்ல வந்த படம் ஒரு மிஸ்டர் புகாட்டுடைய வாழ்க்கை வரலாறு. அவரும் ஒரு பெரிய மல்லயுத்த வீரர். அதுக்கப்புறம் அவருடைய இரண்டு மகள்களையும் அவர் ட்ரெயின் செய்து பபிதா புகாட் அண்ட் வினேஷ் புகாட் இது வந்து அவருடைய அண்ணனுடைய குழந்தைகள். தன்னுடைய குழந்தைகளை ட்ரெயின் செய்து அடுத்தபடியாகி அவர் இறக்கும் போது இவர்களுக்கு வயசு வந்து ஒரு 10 வயசு 12 வயசு நேற்று கண்ணீர் விட்டு அழுகிறார். ஷி வாஸ் மை டாட்டர், நான் எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பேன் யோசிச்சு பாருங்க. ஒலிம்பிக்ஸ்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் தன்னுடைய ஈகோவிற்காக இன்னைக்கு இவ்வளோ பெரிய சதி, ஏன்னா இந்த சதி தான் நான் பார்ப்பேன், இவ்வளோ பெரிய சதி வினேஷ் போகாட்டுக்கு எதிராக மட்டும் நடக்கவில்லை, இந்த சதி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியருக்கும் எதிராக இது நடந்திருக்கு. இப்போ இந்த சதியின் மூலயமாக இது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்து ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? Where is India's ranking today? America is in number 1, number 2 is China, you know Japan is in 6th, Korea அந்த மாதிரியான நாடுகள் தானே. இந்தியாவுடைய இடம் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 86th place is what India, 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த நாட்டில் we have to be on the top. அமெரிக்கா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்திருக்கணுமா? இருக்க கூடாது. யாருடைய தவறு? I blame Congress as well as BJP, they both ruled this country. How can you neglect such opportunities? கிராமம் கிராமமாக எத்தனை குழந்தைகள் நம்ம தேர்வு செய்திருக்க முடிஞ்சிருக்கோம் மல்லயுத்தத்திலே? தமிழ்நாட்டுல இருந்து யாரும் போக முடியும். சொன்னது போல இந்த இரண்டு அரசுகளும் வந்து கிரிக்கெட்டுக்கு காட்டக்கூடிய அந்த முனைப்பு என்பது பாட்டிலேயே I though feel sad for even cricketers. ஒரு திறமையான ஒரு கிரிக்கெட்டர் யார் கையில யாருக்கு முன்னாடி கை கட்டு நிக்கிறாருன்னா, somebody's son who doesn't even know how to open his mouth. வாயில வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கிட்ட நம்ம கை கட்டி நிக்கிறோம். Does he know how to throw the ball? Does he know what is cricket? Does he know what sort of, test க்கு எந்த மாதிரி பால் யூஸ் ஆகும், practice க்கு எந்த மாதிரி பால் யூஸ் ஆகும் அந்த அந்த பெயின் தெரியுமா? Yes, of course. Anurag Thakur is in the same thing. A person who says deshika daruku goli maru saluko. Congress la irundhu Rajiv, Mr. Rajiv ang irukkaru, BCCI la ella anaitu katchigal la charada nabargalum irukkaru. Okay, right, but ella politicians, why can't we allow a sportsman to be in that position? Man, or sportsman ku theriyum enna kodukalam enna kodukakudadu enna kashtam irukum. When a sportsman take a decision that is beneficial for a sport, not a politician, or not even a politician. There are few people. Right, so my point is, let the sportsmanship live in this country. Innaki rombave vedaniya because sports authority la irukkudiya nabargal, and the coaches gal padakudiya kashtam,
ரயில்வேஸ்ல போய் டிக்கெட் செக்கரா ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டால போய் சேர்றாங்க. ஏன்னோ ஒரு ஒரு படம் வந்தது, ஷி வாஸ் ஆல்சோ ஏனோ ஒலிம்பிக் பெண்மணி வீரர், ஏனோ அண்ட் பல்வேறு காமன்வெல்த் கேம்ல எல்லாம். ஷி இஸ் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் ஐ சப்போஸ். தன்னுடைய பதக்கங்கள் எல்லாம் ஒரு சின்ன தள்ளுவண்டியில தொங்க போட்டுட்டு இந்த டீ கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒலிம்பிக்ல, இதே ஒலிம்பிக்ல, தெர் இஸ் அ கோச் த்ரூ விச் வி காட் த்ரூ ஹூம் வி காட் 2 பிரான்ஸ் மெடல். இந்தியா திரும்புறாரு, அவருக்கு என்ன நோட்டீஸ் கிடைக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 75 இயர்ஸா எந்த வீட்டுல அவர் வசிச்சு வந்தாரோ அந்த வீட்டை 48 மணி நேரத்திற்குள்ள இடிச்சு விடுவோம். This is what Indian government is doing to all our sportsmen. You know, cricket ku kaata kudiya adha vittirunga anga panam varudhu anga kuda neenga sariya eduvum kudukkuradilla seri adhiyaacha neenga sariya pandringa paatha what about other sports archery la nama inge irukom pt usha ku appuram ethana penmani neenga paathinga archery la ethana per win pandradha neenga paathinga you know ஜிம்னாசியம்ல எத்தனை பேர் வின் பண்றது நீங்க பாக்குறீங்க, ஷூட்டிங்ல எத்தனை பேர் வின் பண்றது பாக்குறீங்க? ஏதோ தப்பித்தவரி ஒரு பிரான்ஸ் வந்தா கூட நம்ம வந்து ஒரு தங்க பதக்கம் கிடைக்காதா, ஒரு பிரான்ஸ் கிடைக்காதா, ஒரு சில்வர் கிடைக்காதா நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். அண்ட் இட் இஸ் அ ஃபால்ட் ஆஃப் ஆர் கவர்மெண்ட், இட் இஸ் அ ஃபால்ட் ஆஃப் ஆர் அத்தாரிட்டிஸ் ரைட். இந்தியால இருந்து எவ்வளவோ திறமையான குழந்தைகளை நம்ம எடுத்து போக முடியும். வாட் அபவுட் டேபிள் டென்னிஸ், வாட் அபவுட் யூனோ டென்னிஸ், டென்னிஸ்ல சாய்னா மிர்சா அண்ட் சாய்னா நேவால், ஷட்டில்கோக், பேட்மிண்டன்ல இவங்களோட பின்புலத்தை பார்த்தீங்கன்னா they all come from a very high profile families. You know, they can afford it. A person who cannot afford, அவ்வளவுதான். எத்தனை பாக்ஸர்ஸ், எத்தனை பேர் அவங்களால வந்து ஒரு ஒரு நிலைக்கு மேல தன்னுடைய செலவுகளை கொண்டு எடுத்துக்க முடியாத கண்டிஷன்ல போயிடும். நீங்க பதக்கம் வென்றதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும் பணத்தை கொடுங்க, பட் வாட் அபவுட் டு ட்ரெயின் தெம். டெல்லியில ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஒரு ஸ்டேடியம் இருக்கு. அந்த ஸ்டேடியத்துல 2 IAS ஆபீசர், ஒரு IAS ஆபீசர் அவருடைய மனைவி கூட்டி சுத்துறதுக்காக 5 மணிக்கு எல்லாம் ஸ்டேடியத்தை க்ளோஸ் பண்ண சொன்னதே. அந்த இடத்துல இருந்து எத்தனை திறமையான குழந்தைய வெளியே போயிருக்க முடியும், எத்தனை கோல்டு, எத்தனை சில்வர், எத்தனை பிரான்ஸ் பொங்கலால வாங்கியிருக்க முடியும். இப்போ இவங்க எல்லாம் திரும்பிடுவாங்க நீங்க பாக்குறீங்களான்னு நோபடி இஸ் அப்பீலிங் ஃபார். வினேஷ் புகாட்டுக்கு நீதி கிடைக்கும், அந்த பெண்ணிற்கான அந்த மரியாதை கிடைக்கும். எப்படி ஒரு பெண்ணுக்கு நீங்க சில்வர், அந்த பெண்ணுடைய அதிகாரத்தை நீங்க பறிச்சிருக்கீங்க? அண்ட் எவ்ரிஒன் ஹாஸ் டு பி அக்கவுண்டபிள் ஹியர், எவ்ரிஒன் ஹாஸ் டு பி அக்கவுண்டபிள் ஹியர். மிஸ்டர் மன்சுக் மாண்டிய ஹாஸ் டு பி அக்கவுண்டபிள் ஹியர், பிடி உஷா ஹாஸ் டு பி அக்கவுண்டபிள் ஹியர், யூனோ பீப்புள் ஹூ வெண்ட் வித் வினேஷ் புகாட் ஹாஸ் டு பி அக்கவுண்டபிள் ஹியர். சிம்பிள் கேள்வி, 2 மிஷின் இருக்கும். ஒரு மிஷின் நீங்க ப்ரீ, அதாவது அங்க போய் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு போவீங்க, when you know she is 100 grams overweight, why did you took her to that place first? Yes. ரெண்டாவது, this girl had a you know authority, அதிகாரம், that she can say I'm injured, I cannot fight. Silver medal is any which ways it was for her. ரெண்டு புள்ளிகள். Article 11 of Olympics, la poi padichu paarenga, this rule is there, just search it on Google if I'm faking around. I'm talking about, you know, the rules which the same Olympic has. I agree 10 gram kuda irundhalum you are disqualified, I agree, but allow that time to her. Vijender Singh, boxer who was with Congress, now he is with BJP. Still, he said very strong thing, 100 grams. எங்கள் போன்ற யூனோ ரெஸ்லர்ஸ்களுக்கு பாக்ஸர்ஸ்களுக்கு ஒரு அசால்ட்டான விஷயம். She tried, she was 52 last night. You know, and at that 52 கூட எப்படி இமீடியட்டா 2 kgs நீங்க அதிகமா, that means she had some food and
வினேஷ் போகாட் வந்து ஏமாத்தலாம் முடியாது, யூ நோ வாட் ஷீஸ் டேக்கிங், பிகாஸ் ஷீஸ் ஆன் த யூ நோ அந்த ஹைட்ல இருக்கிறாங்க, அவ்வளோ பிராக்டிசஸ் பண்ணிருக்காங்க, ஏமாத்தல். ஸோ இந்த இடத்துல சரியெல்லாம் நடந்திருக்காது. வினேஷ் போகாட்டுக்கு சரியான நேரம் கிடைக்கவில்லை, அந்த நேரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை அத்தாரிட்டி ஏச்சாளர் அவர்கள் செய்யவில்லை. டிஸ்குவாலிபிகேஷனுக்கு பின்பு இந்திய அரசாங்கம் ஸ்ட்ராங்கான அப்ஜெக்ஷன் எடுத்து வைக்கவில்லை. வினேஷ் புகார் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கூட அவரை பயன்படுத்தவில்லை. நான் காட்டின அந்த கார்ட்டூன் மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாருங்க, ஷீ ஸ்டாண்டிங் பட் சம்படி இஸ் பிரஸ்ஸிங் ஃபார் தட் 100 கிராம். ஓகே, இந்த விவகாரத்துல பல்வேறு விவகாரங்களை வந்து எங்க நேயர்களுக்கு தெளிவுபடுத்துறீங்க. குறிப்பாக இந்த விவகாரத்துல அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய மன்சுக் மாண்டேவியா அத்தாரிட்டிஸ் அண்ட் as well as கௌஷா, so they are the responsibility for they have to say sorry in front of this country. ஓகே, ரொம்ப நன்றி. பல்வேறு விவகாரங்களை நேர்த்து பாருங்க. Thank you. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.